அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். ஐயா, இன்னைக்கு முதல்ல நீங்க ஏதாவது பேசுறீங்களா இல்ல கேள்வி கேட்கறீங்களா எப்படியா? நம்ம அந்த டாபிக் சம்பந்தமா யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லட்டுமே. ஓகே ஓகே. சொல்லி நாம ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம், எளிமையை சொல்லட்டுமா? அவங்க எப்படி எளிமை சொல்லி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லட்டும். ஓகே. இன்னைக்கு இருக்கிற டாபிக் வந்து கொஞ்சம் லென்த்தியா, இதுவரை அடைவதற்கு அரிதானதாக இருந்த ஞானம் தற்போது அனைவரும் பெறுமாறு எளிதானது எப்படி அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடா ஆன்சர் எப்படி ஆச்சு இதுங்கிறதுக்கு சொன்னாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ ஒரு கே கே பாலசுப்ரமணியன் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து இஸ் ஃப்ரம் பெங்களூர். அட்மிட் பண்றேன் ஐயா, நீங்க இதுக்கு சம்பந்தமா முதல்ல எதிர்ங்க, அப்புறமா கேள்விகள் இருந்தா அப்புறமா கேட்கலாம். நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. உங்க ஸ்கிரீன்ல வரும் பாருங்க அன்மியூட்னு. ஹலோ. ஓகே ஓகேவா, பேசுங்க. சந்தோஷம் சார், உங்களை சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. முதல் தடவை நான் உங்களை பாக்குற நேர ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமாம்மா, ஃபோனும் பண்ணினேன் உங்களுக்கு. ஆனா எனக்கு இன்னும் அந்த புரிதல் இன்னும் வரல, புரிஞ்சதா? ரெண்டு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும். எனக்கு நான் கொஞ்சம் வருஷமா நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேச்சுரலி இந்த தியானத்தை நான் விட முடியாது. எதுனாலன்னா, தானா போனாதான் அது இயற்கை, பலவந்தமா போகக்கூடாது, அது இயற்கையே இல்லை. அது தனியா தானா போற வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த புரிதல் எனக்கு அந்த அது எப்போ வரும் அது தெரியாது எனக்கு, புரிஞ்சதா? ஏன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணினது இல்லை, நிறைய வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இந்த தியானம். அப்கோர்ஸ் இது என்ன, இந்த இது வந்து இந்த ஜேர்னி இஸ் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி இல்லையா? இந்த ஜேர்னியே இன்ஃபினிட்டியை பொறுத்து தான் இருக்கு, அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. ஸோ அதனால இது ரெண்டு வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஒரு கணக்கே கிடையாது அதுல. ஸோ அந்த அர்த்தத்துல நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களோட இந்த இது எழுத்தெல்லாம் இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஆக்சுவலி இதான், இது எல்லாமே நடக்கணுங்கிறதுக்காக தான் அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நார்மல் அதர்வைஸ் இவ்வளவு நாள் நான் ஏன் வரல? எதுக்குமே ஒரு டைம்னு ஒண்ணு இருக்கு, அதனால அது நான் வந்து பார்த்தேன். இது என்ன ஆகுதுன்னா, எப்படி இருக்கும் இது தெரியாது எனக்கு. ஜஸ்ட் உங்களோட பேச்செல்லாம் கேட்க போறேன், அது எனக்குள்ள என்னத்த மாற்றம் கொண்டு வர்றது கொண்டு வராதுலாம் ஓகே, அது இறைவிலிட்ட விட்டுருவோம். ஒன்லி திங் ஐ வாட் யுவர் ஆசீர்வாதம், தட்ஸ் ஆல். எவ்வளோ வேற ஒன்றும் இல்லைப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நன்றி சார். பாலசுப்ரமணியம் சார் உங்களை இப்போ மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நன்றி ப்ளீஸ். ஓகே இந்த ஞானம் பத்தின புரிதல் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி யார் மூலமாவும் தெரிஞ்சது கிடையாது, உங்க மூலமா தான் இது எனக்கு தெரிஞ்சதே. சோ இது எளிமையா கிடைக்குது அப்படின்னாலே அது நீங்க கொடுத்ததுனாலதான் கிடைக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஞானம் பத்தி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஆனா எல்லாருமே வெளி சொல்றது கிடையாது. இந்த ரகசியம் காத்தல்னு சொல்லிட்டு எல்லாம் மூடி மூடி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத வந்து எப்ப வந்து ஓபன் பண்ணி விட்டதுன்னு ஆச்சுன்னா, அந்த ரகசியத்தை வந்து வெளியே சொன்னது நீங்க தான். சோ உங்க மூலமா தான் வந்து எனக்கு இது எளிமையா கிடைச்சது. நான் இன்னும் முழுசா புரிஞ்சுகிட்டேனான்னு எனக்கு தெரியல, ஆனா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்னோட ஸ்டெப்ஸ நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரே காரணம் நீங்க மட்டும்தான் நான் சொல்லுவேன், என்னோட வியூல இருந்து பாக்கும்போது. ஓகே, வெரி எனி अदर பாயிண்ட் இல்லங்கயா? ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓகே நன்றி ஐயா. நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம் ஐயா. காட்டு கணப்புல என்ன, ராத்திரி வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடணும், அரை நாள் தான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த மாதிரி ரீசன் எல்லாம் பிடிச்சிருந்தா சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வெங்கடேசன் ஃப்ரம் நைஜீரியா.
அன்மியூட். எஸ் வெங்கடேஷன் பேசுங்க, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியாச்சு, ஆடியோ வீடியோ எல்லாம் ஓபன். நீங்க உங்க நீங்க உங்க இதுல ஆடியோ வந்து ஆன் பண்ணிக்கிங்க, கேட்க மாட்டேங்குது. உங்க 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 ஆடியோ இங்க கேட்கல. நீங்க வந்து உங்களுடைய லோக்கல்ல மெஷின்ல ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிருக்கங்க, இப்ப கேக்குதுங்க ஐயா? இப்ப நல்லா கேக்குது, கணீர்னு கேக்குது. நான் ஸ்பீக்கர் எடுத்துட்டேன். ஓகேங்க ஐயா. நான் வந்து எந்த என்னைக்குமே எங்கேயுமே வந்து ஆன்மீகம் ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாம இருந்துட்டு இருந்தேன். ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது ஆக்சுவலா. ஸோ ஏதோ ஒரு தேடல் ஆரம்பிச்சுது. போகும்போது ஐயாவுடைய ஒரு இணைப்பு, ஐயாவோட இணைப்பு கிடைச்சிது. ஸோ ஐயாவோட அந்த விதிவுகள்லாம் என்னன்னா, இப்போ இது எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு உணர்வை நினைக்கிறேன்னா, இயற்கையினால இந்த மாதிரி ஐயா மூலமா வந்து நமக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த இயற்கை மூலமா ஐயாவுக்கு அந்த ஒரு அந்த பாக்கியத்தை இயற்கையை கொடுத்து, ஸோ நம்மள எல்லாருக்கும் வழிகாட்டுறதுக்காக ஒரு இயற்கையை ஐயா வந்து அமைச்சிருக்க மாதிரி நான் உணர்றேன் ஐயா. ஸோ ஐயாவுக்கும் நன்றி, அந்த இயற்கைக்கும் நன்றி. அப்படிதான் அது இறைவன் இயற்கை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு, இப்போ அமைஞ்சிருக்கதா நான் உணர்றேன் ஐயா. ஓகே, வேற ஏதாவது பாயிண்ட் சொல்ல விரும்புறீங்களா? இல்லைங்க இல்லைங்க, அப்புறம் நன்றி நன்றி. ஸோ வேற யாராவது ஐயாவோட கேள்விக்கு முத்து அபின் பண்ற முத்து நீங்க பேசுங்க. நன்றிங்கண்ணா. ஐயா வணக்கங்க ஐயா. எனக்கு இந்த இப்போ ஞானம்ங்கிற அந்த வார்த்தைலாம் நான் எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல அப்படின்னா, ஏதோ சரியா வாழணும், சரியா எல்லாத்தையும் வச்சுக்கணும், அது மாதிரிதான் வந்து அந்த ஞானங்கிற வார்த்தைக்கு நான் ஒரு சாதாரணமா ஒரு அர்த்தம் புரிஞ்சு வச்சிருந்தேன். நான் அப்போ அந்த ஞானத்துக்குள்ள போக முடியுமா, அதெல்லாம் வந்து பெரிய வேலை, அது வந்து ஒரு பெரிய ஒரு காரியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சாதாரணமாக அந்த யூடியூப்லலாம் நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே உலகத்துக்கு மக்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து விதைச்சி விட்டுருக்கீங்க. அதை தேடி பிடிச்சி எடுத்து அதை அனுபவிக்கும் போது தான் தெரிஞ்சுது, இது இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இந்த தவற விட்டுருந்துருக்குறேன் காலங்களில் அப்படிங்கிறத உணர்ந்தியா. அதே நேரத்தில் என்னென்னா, நான் ஏதோ தேடியே என் வாழ்க்கை வந்து தேடுதல்லே முடிஞ்சிருக்கும், கடைசி நேரத்தில் கூட தேடிக்கிட்டு தான் போயிருந்துருப்போனாட்டு இருக்கு. ஆனா அதை அப்படியே நிப்பாட்டி இப்படியே தேடிக்கிட்டே இருந்த வாழ்க்கை தான் போயிருக்கும், நெல்லு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி இதுதான் ஞானம், இதுதான் வந்து வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுடைய அந்த ஞான ஒளிகள்ல பாதையில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வழங்கிக்கிட்டேன். இப்ப என் தேடுதல்கள் எல்லாம் நிறுத்தி இது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வாழதுக்கான ஒரு தகுதியான ஒரு மனுஷனா வந்து உருவாயிருக்குங்க ஐயா. அது எல்லாம் உங்க பாதைகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா அறிவுக்கும் உணர்வுக்கும் போராடிக்கிட்டு இருந்த என்ன, அறிவு மட்டுமே வச்சு இந்த உலகத்துல வாழ முடியும், உணர்வுக்குள்ள போராடிக்கிட்டு இருந்தா போராட்டங்கள் தான் நீடிச்சிருக்கும். இதனால வந்து நான் போராடி இருப்பேன், என் வாழ்க்கையை நான் சரியா வாழ்ந்திருக்க முடியாது, என்னோட அடுத்த சங்கதிகளுக்கும் சரியான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போறதுக்கும் நான் விட்டுருக்கவும் மாட்டேன், எல்லா வகையிலையும் ஒரு தடையாகவும் இருந்திருப்பேன். இப்போ அடுத்து வர சங்கதிகளையும் நான் வாழதுக்கும் விடுதேன், நான் என் வாழ்க்கையை வாழ்றேன். அதே நேரத்துல இந்த வாழ்க்கையில தேடல் அப்படிங்கிறது வந்து கிடையாது, இருக்கிற வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் அந்த இறைவன் எல்லாமே கொடுத்துருக்காரு அப்படிங்கிற இந்த உடம்புக்குள்ளார இருக்கிற இந்த எல்லா விஷயங்களையுமே வந்து புக்ஸ் ஆகட்டும், வீடியோக்கள் ஆகட்டும், எல்லாத்துலேயும் அப்படியே உலகத்தில் அப்படியே பறச்சு எப்படி சொல்லுங்க, இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த விஞ்ஞான இந்த நெட்ஒர்க் இதெல்லாம் இருக்கிறதுனால அதில் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டீங்க பொதுவாகவே. அதனால தான் இப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் கூட எடுத்து அதை பார்த்து ஒரு நல்ல ஒரு ஞான நிலையை அடைஞ்சிருக்கேன், நானும் வாழ போகிறேன், மற்றவங்களையும் வாழதுக்கு நான் ஒரு வழிவகுத்து கொடுக்க ஒரு மனுஷனா வந்து உருவாயிருக்கேன் அப்படிங்கறத வந்து முழுசா நான் வந்து உணர்ந்திருக்கேங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப 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 பிரமாதம். ஓகே, உங்களை மீட் பண்றேன், நெக்ஸ்ட் பர்சனுக்கு கேட்கலாம். இப்போ ஐயா கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னா, இன்னொரு தடவை படிக்கிறேன், இதுவரை அடைவதற்கு அரிதானதாக இருந்த ஞானம் தற்போது அனைவரும் பெருமாறு எளிதானது எப்படி? சதாசிவம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஏ சதாசிவம் பேசுங்க நீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உண்மையில நான் அந்த ஜேகே யுஜி கிருஷ்ணமூர்த்தி நிசர்கடத்த மகாராஜ் எல்லாத்தையும் வெறும் தீவிரமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறேன்.
ஆனா அவர்கள் என்ன சொன்னதுண்டா, ஏதோ ஒரு ஒன்றை அடைய வேண்டும் என்ற மாதிரி முடிச்சு கண்டிட்டு இருந்திருக்கிறார். கடைசியாக உங்களை பார்த்த பிறகுதான் அங்க அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை என்றத நாங்க நீங்க அடைகிறது இல்லை, விடுகிறதுதான் சரியான இதான் நீங்க சொன்னீங்க. அண்டையில இருக்க எனக்கு அதை புரிஞ்சு கண்டுது. இப்ப அதுக்கு ஃபைன் டியூன் பண்ணி இதுகளை எல்லாம் கேட்டு கண்டிப்பா இது நல்லா நடக்குது. நீங்கள்தான் இந்த உலகத்துல இத திறந்து வச்சிருக்கிறீங்களு எனது அபிப்பிராயம். ஓகே சார், யூ காட் வேற பாயிண்ட் இருக்கா? இல்ல இல்ல. ஓகே சார், ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க, ஐம் வெரி ஹாப்பி வித் இட். மியூட் பண்றவங்க நெக்ஸ்ட் பர்சனுக்கு கேட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜே, ஜேன்னு இருக்காங்க. ஜே, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா, நானும் சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேன். நான் 2011 நானியாருங்கிற அந்த 9 பக்க புத்தகத்தை ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. அது பார்த்தப்ப கொஞ்சம் குழப்பங்கள் தான் இருந்துச்சு. நம்ம உடம்பு இல்லைங்கிறாங்க, 5 புலன்களும் நம்ம இல்லைங்கிறாரு. மனசு அடங்கும், ஆனா நீங்க பிராணயாமெல்லாம் பண்ணா மனசு அடங்கும், ஆனா அது அப்புறம் வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த 9 பக்க புத்தகத்துல ரமண மகரிஷி சொல்லுங்க படிச்சிருந்தேன். ஒன்னும் புரியாம இருந்தது. அப்புறம் நம்ம வெளி உலகத்துல நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்தாலுமே எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே நடக்கலையே, இல்ல மனசுல நிறைய கோபங்கள் பயங்கள் அந்த மாதிரி நிறைய ஏற்பட்டுக்கிட்டே இருந்தப்ப சரி அதெல்லாம் சரி பண்ணிக்கணும்ட்டு மத்த இடங்களை நோக்கி போய் வந்துட்டு இருந்தப்ப தியானம் பண்ணணுமா, டெய்லி இதெல்லாம் பண்ண சொல்றாங்களே, நமக்கு இருக்கிற வேலையை விட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா நினைச்சாலும் கடைசியில அது பண்ற மாதிரிதான் ஆச்சு. எத்தனை வருஷம் பண்ண போறோம், எவ்வளவு நாளைக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்களோட சொற்பொழிவுகள் அதெல்லாம் நம்ம கேக்குறப்ப இது பண்ணிக்கிட்டே இருந்துமே யாருக்கும் எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. நமக்கு ஒரு குரு கிடப்பாரா, சரியான வழி நடத்தல் இருக்குமான்னு பார்த்தப்ப அவங்க ஃபேமஸான ஆளுங்கள்ட்ட தான் நம்ம போற மாதிரி இருக்குது. ஆனா அவங்க கூட பேசுறதோ இல்ல வாய்ப்போ நம்ம ஒரு தினமும் நம்மள வழி நடத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பமோ ஒரு குருவோ நமக்கு அமையாம இங்க எங்கேயும் ஊருக்கு வந்து தேடிக்கிட்டு இருந்தேன், பெங்களூர் அங்க இங்க. அதுக்கப்புறமா ஒரு அமைப்புல சேர்ந்து சரி தியானம் கத்துக்கணும்னு ஆரம்பிச்சு தினமும் அது பண்ணிட்டு இருக்கிறப்ப இது புரியாததுனால அது பண்ணி முடிச்சோன்னா அன்னைக்கு நாளே நல்லா இருக்கும் போலன்னு நினைச்சுக்கிட்டு அதனாலே நிறைய மன உளைச்சல்கள் அந்த மாதிரி அதுல இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்பதான் ஐயாவோட ஆன்லைன்ல ஐயாவோட இது பார்த்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி, அத கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை போன்ல பேசினப்ப கொஷின்ஸ் எல்லாம் கேட்டப்ப அவரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தியானத்தை பண்ணிக்க விட்டுலாம் அப்படின்னாரு. அப்பயும் ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, இருந்தாலும் இத கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் அந்த 2 வருஷத்துல அந்த மத்த ஆன்மீக இடத்துல சொன்ன மாதிரி குழப்பங்கள்ங்கிறது நிறைய பெருகிட்டே இருந்துச்சு. ஆனா மனசுன்னா அது குழப்பங்களை தான் கொடுக்கும், உங்களுக்கு முடிவை கொடுக்காதுன்னு சொல்லியிருந்தாலுமே அத புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. ஆனாலும் அவங்க கொடுக்குற வீடியோ அதெல்லாம் கேட்டா ஏதோ அந்த நேரத்துக்கு நமக்கு மனசு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் மனசை சரி பண்ணுன்னு அதை நோக்கியே ஓடிட்டு இருந்ததுனால ஒரு விடையே இல்லாம இருந்துச்சு. ஐயா சொன்னது புரிஞ்சாலும் புத்தகங்களை படிச்சாலும் கடைசி 3 மாதமா டெய்லி வந்துகிட்டு இருக்கிறதுனால நல்ல மாற்றம். அதுல என்ன பாத்தீங்கன்னா அந்த முத்துலட்சுமி அம்மா ஐயா சொன்னது புரிஞ்சாலும் கூட அவங்க அந்த கையறுக்கப்பட்ட நிலை இல்லாட்டி உன்னால எதுவுமே முடியாதுன்னு நீ விட்டொழிக்கிற நிலையில தான் அதை விட்டுறதுன்னு கூட ஒரு வேலை. அதை விடுறது கூட விடுறதுக்கு மேல
விடவும் முடியாது வச்சுக்கவும் முடியாதுங்கிற ஒரு நிலையில சரணாகதிங்கிறது புரிய ஆரம்பிச்சு லாஸ்ட் 3 மாதமா நம்ம கையில ஐயா நம்மள ஒரு குரு குடிச்ச கையில பிடிச்சு கொண்டு போற மாதிரி ஒரு ஒரு இது ஒரு அனுபவம். டெய்லி நம்ம கைய பிடிச்சிட்டு ஒருத்தர் கூட்டி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு. நிறைய மாற்றங்கள் அது ரொம்ப சுலபமான மாதிரி திருப்பி பல ஆன்மீகத்துல பல பேர் பேசுறத கேட்டாலுமே அதுல எல்லாத்துலயும் இதே உள்ளர்த்தம் இருக்குது புரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாவும் இத்தனை நாள் நம்ம குழம்புனதுக்கு அலைஞ்சு தெரிஞ்சது கிடைச்ச விட மாதிரியும் தெரியுங்க. அதுதாங்க எங்க அனுபவம். நன்றிங்க. ஓகே ஓகே நன்றி. நான் மேட் பண்றேன். லேட் நைட்டா இருந்தாலும் நீங்க இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. இட் இஸ் வெரி நைஸ். மனோகரன் ஃப்ரம் திருச்சி உங்களை அன்வைட் பண்றேன். அப்படிங்கறது எனக்கு சுத்தமா வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. நான் என்னோட வாழ்க்கையில நான் வந்து பண்ணதோட மெயின் மூலம் பாத்தீங்கன்னா ஞானம்ங்கிறது நம்மளுடைய மூலத்தை அடைதல் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லுவாங்க. தன்னுடைய மூலத்தை போய் அடைய போறோம், இயற்கையை போய் அடைய போறோம். பேசிக்காவே வந்து நம்ம இப்போ வந்து ரொம்ப தப்பா இருக்கும், இந்த தப்புல இருந்து நம்ம களைஞ்சு பெரிய ஆளா வரணும், இந்த ஒரு தீய எண்ணங்கள் வந்தா அது தப்பு. ஒரு ஒரு கண்டினியூஸா வந்து தியானம் செய்யணும், கடவுள் பேரை உச்சரிக்கணும் அப்படின்னு இந்த சமுதாயம் வந்து டீச் பண்ணது வந்து டோட்டல் ஆப்போசிட். அவங்க எல்லாத்தையும் ஒரு எண்டுல வச்சா இன்னொரு எண்டுல நீங்க சொல்றது அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு இதை வந்து இருக்கு. நிஜமாவே வந்து இந்த ஞானம்ங்கிற ஒரு புரிதல் வந்து எப்படி கொண்டு வந்தீங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அதுல எதுல எப்படி எது கிளிக்காகி வந்துச்சுங்கிறது ஒரு ஒரு புரியாத புதிரா இருக்கு. அந்த புதிரை கொஞ்சம் நீ கொஞ்சம் விளக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, வேற ஏதாவது விளக்கணும் சொல்றீங்களா ஐயாட்ட? இல்லைங்க. ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் மோகன் ஃப்ரம் பொள்ளாச்சி, அவங்க வந்து பதில் சொல்ல விரும்புறாங்க. அன்மியூட். மோகன் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், பேசுங்க. ஐயா நானு ஆன நான் ஆனமணின்னு சொன்னாலும் என்னுடைய சொந்த ஊர் வந்து ஐயா படிச்ச சாயர்வரம். ஐயா வந்து பியூசி படிச்ச சாயர்வரம். அவர் ஹிஸ்டரி பண்ணி படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு அப்படியே புள்ளரிச்சு போச்சு. பொண்ணு அப்பாவும் அங்கதான் இருந்தாங்க. வேற என்னுடைய இதை சொல்ற போது என்ன சொல்ல வரேன்னா, நான் கிட்டத்தட்ட 90ல இருந்து வேதாத்திரி மையினுடைய தியான முயற்சியை என்ன பண்ணிட்டு வந்தேன். அப்போ என்னுடைய எண்ணத்துல என்ன ஞானம் என்னன்னா, மனம் ஒன்றுமற்ற நிலையை அடையணும், மன தூய்மை அடையணும், வந்து அதாவது எண்ணமில்லாத நிலையை அடையணும், அப்புறம் வந்து தீய எண்ணங்களும் இல்லாத நல்ல எண்ணங்களை நம்ம வச்சிருக்கணுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் நான் அந்த தியானத்தையெல்லாம் பண்ணிட்டே வந்தேன். ஆனாலும் அந்த தியானத்து மேல அப்படிக்க போயிருந்தாலும் ஒரு 3/4 மணி நேரம் பண்ணாலும் பண்ணாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருட்டீன் லைஃப்ல பார்க்கும்போது என்னுடைய மாற்றம் துளி கூட இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வெவ்வேறு இது நிறைய அமைப்புகள், அதே போல ஓஷோ கொஞ்ச நாள் போனேன், அப்புறம் பார்க்க போனா ரவிசங்கர் கொஞ்சம், அப்புறம் கடைசியில் இந்த பேருபாசனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாலும் இந்த எண்ணத்தையே சீரமைக்கிற மாதிரியே எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அது இந்த எண்ணத்தை ஆராய்தல், அது கோபம் கோபத்தை எடுத்துக்கிட்டு கோபம் எதுக்கு வருது, அதை வந்து அது கோபத்தை வந்து இனிமேல் வரக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிறது, இந்த மாதிரியான எண்ணத்தை வந்து ரெகுலேஷன் பண்ற மாதிரியே எண்ணத்தை வந்து சீரமைக்கிற மாதிரியே தான் இது. நான் கிட்டத்தட்ட 90ல இருந்து கிட்டத்தட்ட நான் 2017 வரைக்கும் அப்படித்தான் என்னுடைய லைஃப் ஓடிச்சு. உங்களுக்கு தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிற புக்கு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் கொடுக்கும்போது முதல்ல கொஞ்சம் புரியல. அப்புறம் உமர் பாருக் சார் வந்து சொல்லும்போது தான், ஓ அப்ப இந்த புக்கில் இன்னும் வேல்யூ இருக்குது இல்லை, அதுக்கப்புறம் படிக்கும்போது ஏன் என்னால் தியானத்தை தொடர முடியல, அது வந்து அந்த பண்ணாலும் அதனுடைய முழுமையான ஏன் ஈடுபட வரலைங்கிறது, ஞானத்துக்கு ஞானம்னா வேற தியானத்து மூலமா ஞானத்தை பெற முடியுங்கிற கருத்தை வந்து ஆழமா என்னுடைய மனசுல பதிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 2012 அப்புறம் தான் மனதால் ஒண்ணுமே பண்ண முடியாது, மனதை வச்சுட்டு நீ ஞானத்தை பெறுவது என்பது முடியாது, மனத்தை என்னைக்கு விடறையோ அன்னைக்கு தான் ஞானத்தை பெற முடியுங்கிற
அந்த லிபரேஷன் விடுதலை அடைய முடியுங்கிறத கான்செப்ட் உங்கள் மூலமாக மட்டும்தான் நான் அறிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமாயி போச்சு. அடா, கிட்டத்தட்ட 18 வருஷமாக 2091 நான் ஆரம்பித்து இந்த ஆண்மை பாதி வந்தது 91 கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட ஞானம்னா என்னன்னே தெரியாமல் வெறும் தியானத்தை மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். அந்த தியானம் வந்து ஞானத்தை விட ஒன்றுமற்ற நிலைக்கு போயிடுவோம், அதாவது சாட்சி நிலைமைக்கு போயிடுவோம், மனமற்ற நிலைமைக்கு போயிடுவோம், அதுதான் வந்து உயர்நிலை, அந்த நிலத்தை அடையணுங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்லேயே தான் நான் ஞானத்தை பெறுவதை பற்றியும் விடுதலை பெறுவதை பற்றியும் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சாட்சியற்ற நிலைங்கிறது ஒன்றுமில்லை, ஒன்றுமற்ற நிலைங்கிறது ஒன்றுமில்லை. ஆனால் மனதை வந்து அகத்தை வந்து நீ அகத்தோடு போராடாமல் இருக்கிற ஒன்று தான் மிகச்சிறந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புரிதல் வந்து கடந்த 2017-18 தான் எனக்கு உதயமாச்சு. அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். இன்னைக்கு பார்க்க போனால் அப்போதைக்கேப்ப சில சமயங்களில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு நான் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ்களோடு ஏதாவது வரும்போது சில சமயங்களில் எனக்கு வந்து அந்த மாறுறது இருக்கிறோம். இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் புக்கு நிறைய படிப்பேன். உங்களோட புக்கு ஒரு புக்கோட படிக்காத புக்கு இல்லை, கடைசியாக புக்கு படித்த புக்கு வந்து இப்போ ஞான பயணம், உங்களுடைய பகவத் பயணம். அது இப்போ தான் படித்து முடிக்கும்போது தான் உங்களுடைய ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நான் வாழ்ந்த இடத்த சொல்லியே நீங்கள் இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ் ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெருமையாக இருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் இருக்கிற காலத்தில் நாங்கள் இதை புரிஞ்சுக்கிறது இறைவனுக்கு நாங்கள் நன்றி இருக்கிறதோடு ஞானம்னா இன்னமும் ஒரு நிலை, அதாவது சாட்சி சாட்சியாக இருக்கிறது ஒன்றுமற்ற நிலை, அப்புறம் வந்து மனமற்ற நிலை அப்படிங்கிறதான் ஞான விடுதலை அப்படிங்கிற நினச்சிட்டு இருந்த அந்த எண்ணத்தை வேரோடு போக்கி மனதை வந்து மனதில் என்ன எண்ணாலும் வரும் அந்த எண்ணத்துக்கோடு போராடாமல் இருந்து புறத்தில் மட்டும் கான்சியேஷன் செயல்படுத்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஞானியாக இருந்தாலும் அவருக்கும் இந்த அகத்தில் வந்து என்ன இழந்து வரும். நான் உண்மையிலேயே பார்க்கும்போது நிறைய ஞானிகளுக்கு வந்து ஏன் ரமணரோட கொஞ்ச நாள் போயிட்டு திருவண்ணாமலை போய் நிறைய தங்கியிருக்கிறேங்க. ரமணரோட ரமண புக்கு எல்லா புக்கும் படிச்சுங்க. ஆனால் அந்த நான் யார் கான்செப்ட் கூட எனக்கு அப்போ புரியலை. ஆனால் நீ உங்களுடைய புக்கு ஞான யாரையும் அந்த இதெல்லாம் படிக்கும்போது தான் இதுக்கப்போ இதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்குதா, அனுஷ்டானங்கள் அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குதாங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசு லேசாகி இப்போ வந்து எதையுமே வந்து ஒரு ஃப்ரீலன்ஸ் வந்து வந்த ஒரு உணர்வு, ஒரு லேஸ்னஸ் உணர்வு. அவர் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்னார், தியானம் பண்ணாதான் என்ன நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கும் இருந்துச்சு. தியானம் காலை 5 மணிக்கு 5:30 எழுந்து தியானம் பண்ணாதான், ஆனாலும் ஒரு 10 மணிக்கு மேலே அது அப்படியே வடிஞ்சிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஆனால் பண்ணுறதே இல்லை, ஆனால் பண்ணாட்டாலும் இப்போ வந்து எந்த அந்த இது இல்லை, அப்படின்னா இருக்கமோ அந்த ஒரு இரிட்டிகேஷனோ எதுவும் இல்லாமல் லைஃப் ஸ்மூத் கோயிங்காக போயிட்டுருக்குது. இன்னும் நான் இன்னும் இந்த புரிதலை இன்னும் மேலும் அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கிற நோக்கத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறேன். அது அந்த ஷேரை மட்டும் இதுதான் என்னுடைய இப்போத்தைய என்னுடைய நான் உணர்ந்த ஞானம் அதை பற்றின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஐயா. ஓகே, நன்றி மோகன். உங்களுடைய கஷ்டமான பாதையை நல்லா விவரிச்சிங்க, நன்றி. மியூட் பண்ணுறேன் உங்களை. நெக்ஸ்ட் ராஜாராமன் பிரபாகரன் ஃப்ரம் சிங்கப்பூர். வாங்க ராஜாராமன். ஐயா வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார், வாங்க. ஓகே ஐயா, நம்ம ஹலோ கேக்குது கேக்குது, பேசுங்க. வேற ஏதோ சவுண்ட் வருதா என்னன்னு தெரியலையா? இல்ல ஒன்னும் ஒண்ணு, நீங்க பேசுங்க. ஓகே ஓகே. நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, நான் இப்போ ஐயாவுடைய அந்த பேட்டி நான் வந்து சங்கரா டிவியில கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு ஞானம் அது ஆன்மீகமும் இப்போ பக்தியும் எல்லாம் கலந்து நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு துறவு நிலையில இதுல போயிட்டு இப்ப நம்ம லைஃப் ஸ்டைல விட்டு வெளியாயிட்டு அதுல ஒரு பயணத்தை மேற்கொண்டு நம்ம ஆன்மீக வழியில போறது அப்படிங்கிற விஷயத்தான் நம்மளுடைய ஆன்மீகம் முக்தி லிபரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்தோம். ஆனா ஐயாவுடைய அந்த சங்கரா டிவி இது வந்தது, அதுதான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து ஞான விடுதலை புக்கு நம்ம படிச்சோம். படிச்சு இருந்தாலும் அந்த அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த நேரத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஐயாவுடைய ஏற்காடு முகாம் டாக்ஸ் இது எல்லாமே வந்து கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருந்தோம். கேட்டுட்டு இருந்து ஒரு கட்டத்துல அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, அகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சும்மா இருங்க, புறத்துல உங்களுக்கு வேலை இருக்கு. அந்த சும்மா இருங்கிற கீவேர்டு வந்து என்ன விஷயம்னா, அங்க வந்து நமக்கு
ஒரு வேலையும் இல்லை, எல்லாத்தையும் விடுறது அடையிறது கிடையாது அப்படிங்கிற புரிதல் வந்தது. அந்த புரிதல், அந்த புரிதலுடைய டேர்ன் அந்த இதுதான் வந்து ஞானம், என்லைட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சது. அதுல இருந்துதான் அடுத்து இது பண்ணோம். இருந்தாலும் நம்ம வந்து என்னன்னா நம்மளுடைய ஹேபிச்சுவல் திங்கிங்னால நம்ம அப்பப்ப எப்ப அந்த எமோஷனல் வரும்போது நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னா அதோட அட்டாச் ஆயிரும். அட்டாச் ஆயிட்டு அதுக்கப்புறம் அதோட முரண்படும் போது வரும்போது திரும்ப அந்த கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணிட்டு அப்புறம் ஓகே இது புரிஞ்சோன்னா நம்ம விடுறோம். இப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு தெரிஞ்சது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு வேலையும் இல்லை, அங்க நம்ம கட்டுப்பாட்டுல ஒன்றும் இல்லை, அங்க இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மாயிரு, சும்மாயிருங்கிறது உள்ளுக்குள்ள பொருந்தோம். அங்க எதுவுமே பயிற்சி முயற்சி எதுவுமே தேவையில்லை. பயிற்சி முயற்சி எல்லாம் நமக்கு வெளியில ஒரு வேலையை செய்யறதுக்கு பண்றதுக்கு தான், உள்ள மனசுக்கு எந்த பயிற்சியும் இது இல்லைங்கிறது புரிஞ்சது. அப்புறம் அவங்க தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிற அந்த விஷயங்களும் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். அப்புறம் முக்கியமா அவங்களுடைய கான்செப்ட் வந்து மனோலயம் மனோலாசம், அந்த கான்செப்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அது அவருடைய இயல்பு தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் வந்து மனோலயம் மனோலயநாசம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட், தாட்ஸ் திங்கிங், இது ரெண்டு கான்செப்ட் இருந்தது. இந்த விஷயங்கள் நமக்கு பிடிபடும் போது ஓரளவு நமக்கு அங்க உள்ளுக்குள்ள ஒன்றும் வேலை இல்லைங்கிறது நமக்கு புரிஞ்சது. இது இது என்னன்னா இந்த கான்செப்ட், இந்த இந்த முடிவு, இந்த இந்த முடிவுக்கு வர்றதுலதான் வந்து என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு தடுமாற்றங்கள் வரும். ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு வேலையும் இல்லையா அப்படிங்கிறப்போ நம்ம அக வேலை புற வேலைங்கிறது அகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிற விஷயம்தான். அது அந்த அந்த ஒரு முடிவுக்கு வர்றதுல தான் நிறைய பேருக்கு வந்து அந்த லேக் ஆகுறது அந்த விஷயம். எனக்கும் அது லேக் ஆச்சு. நமக்கு என்னன்னா அடிக்கடி அந்த 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 ஒரு டவுட்னஸ் வரும்போது நம்ம அந்த முடிவுக்கு அந்த டவுட்னஸ் கிரியேட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம முரண்படும் போது அந்த டவுட்னஸ் வருது. இது விஷயம் ஐயா அந்த ஏன்னா அவருடைய அனுபவம் அந்த 40 வருஷம் டிராவல், அந்த கடைசியில அங்க ஒன்னும் வேலை இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு அவர் அந்த புரிதல் அந்த உண்மையை அந்த சத்தியத்தை புரியும் போது அது நமக்கு எடுத்து சொல்லும் போது அது அதை அதை ஏத்துக்கிற தன்மை. ஏன்னா நம்ம ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கோம் இல்லையா, ஞானம் அப்படின்னா நம்ம பல துறவிகளை எடுத்துக்கிறோம், ரமகிருஷ்ண ரமண மகரிஷி எடுத்துக்கிறோம், ராமகிருஷ்ண பரமஹர்சர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது டோட்டலா அந்த லைஃப் ஸ்டைல இருந்தாதான் இது இந்த கான்செப்ட் புரியுங்கிற ஒரு முடிவுல ஆரம்பத்துல இருந்தே நமக்கு அது ஊட்டப்பட்டதுனால இந்த எளிமையான அந்த இது இந்த சத்தியம் வந்து இது நமக்கு பிடிபட மாட்டேங்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு அந்த 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 40 வருஷ அந்த அனுபவம் தான், அந்த 40 வருஷம் அவர் டிராவல் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஆகி அவர் முடிவுக்கு வந்தாரு பாருங்க. அந்த அந்த இது வந்து மித்தவங்களுக்கு வந்து அது வரக்கூடாது, அந்த அந்த கன்ஃபியூஷன் தேவையில்லை, இது ரொம்ப எளிமையான புரிதலுங்கிறத அவர் முடிவெடுத்து இத கொண்டு வந்தாரு. இதுக்கு இத வெளியில கொண்டு வந்ததுல நம்ம ஜீவமணி சாருக்கும் நம்ம சரவணன் சாருக்கும் பங்களிப்பு, அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அது அது வந்து அது 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 வந்து காட்ஸ் கிஃப்ட் தான். இப்போ நம்ம ஐயா கெடுத்தது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு இந்த 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 அவர் ஜெனரேஷன்ல நம்ம இப்ப இந்த இந்த பிறவியில பிறந்து ஐயானுடைய காலகட்டத்துல வாழ்றதே வந்து ஒரு 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 பிளெஸ்ஸிங் தான். அது ஒரு பிளெஸ்ஸிங், அந்த பிளெஸ்ஸிங்க்கு வந்து நமக்கு படைத்தவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஐயா வந்து நீடுடி நல்லா வாழ்க வளமுடன், நல்லா இருந்து இந்த இயக்கத்தை இந்த இந்த சத்தியத்தை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போகணும், அதுக்குரிய இதை நான் வேண்டுகிறேன். நன்றிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க, மியூட் பண்ணியிருக்கேன் உங்களை. மாதவன் தண்டபாணி, உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன். மாதவன் தண்டபாணி, நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. ஐயா வணக்கம், டாக்டர் மாதவன் நெய்வேலியில இருந்து பேசுறேங்க ஐயா. என்னுடைய அண்ணா வந்து ஐயாவுடைய வகுப்பு அட்டன் பண்ணியிருக்காங்க, நீலகிரியில இருக்காங்க பிரபுன்னு. உங்களை வந்து நேர்ல சந்திக்கிறதுக்கும் வகுப்பு அட்டன் பண்றதுக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்தோம் ஐயா நாங்க. இந்த டைம்ல அந்த இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு
துரதிருஷ்டவசமா இது போல ஒரு கொரோனா சூழல்ல மாட்டிக்கிட்டோம். நீங்க இந்த இந்த ப்ரோக்ராம்ல இருந்து ரெகுலரா வாங்க, உங்களுக்கு அதுல கிடைக்க வேண்டிய தெளிவு இதுலயே கிடைக்கும். சரிங்க ஐயா. அண்ணா வந்து எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க, தாட்ஸ் அண்ட் திங்கிங், அந்த புக்கு ஒண்ணு கொடுத்தாங்க, இதை கொஞ்சம் படிச்சு பாருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் தொடர்ச்சியா பாக்குறது உண்டுங்க. அதுல வந்து நீங்க உங்களோட முக்கியமான கான்செப்ட்ல ஒரு ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து நம்மளால வந்து இனிமே செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருத்தல் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஒரு இது சொல்றீங்க. இப்ப நான் அதை யோசிச்சு பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து வீட்டுல வந்து பிரார்த்தனை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, ப்ரேயர்ஸ் பண்ணுங்க, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து இறைவன்கிட்ட வேண்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கான்செப்ட், அது வந்து அம்மாவா இருக்கட்டும், வேற சில ஞானிகளா இருக்கட்டும், சித்தர்களா இருக்கட்டும், வேற நமக்கு மேல இருக்கிற ஒரு சுப்ரீம் பவரை நாடுங்க, சுப்ரீம் பவரை நாடுங்கன்னு சொன்னாங்க. அதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமா, சுப்ரீம் பவரை நீங்க நாடுறதுக்கு காரணம் உங்களால ஒன்னும் செய்ய முடியாது, அதனாலதான் நீங்க வந்து இன்னும் ஒண்ணு நாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அந்த கான்செப்டினுடைய இது கேக்குறீங்க. இதுவரை அடைவதற்கு அரிதானதாக இருந்த ஞானம் தற்போது அனைவரும் பெறுமாறு எளிதானது எப்படி அப்படின்னு ஐயா கேட்டிருக்காங்க. அந்த பதில் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்களா இல்ல ஐயாட்ட கேள்வி கேக்குறீங்களா? நான் வந்து பிகினர் ஐயா, வந்து இப்பதான் ஒரு 6 மாசம் 1 இயர் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சரி, நல்லது. நான் அந்த மக்கள் எல்லாரும் மாதிரியும் நானும் எல்லா இடத்துலயும் அலைஞ்சு திரிஞ்சு நான் என்னென்ன பண்ணேன்னு நான் சொல்லிக்க இது பண்ண முடியல, வேண்டாம். எல்லா இடத்துலயும் மத்தவங்க மாதிரியே, ஞான தேடல் இருக்கிறவங்க மாதிரியே எல்லா இடத்துலயும் போயிட்டு இப்போ ஐயா கிட்ட கடைசியில வந்துட்டேன். எங்க அண்ணா தான் எனக்கு எப்பவுமே இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது. அவங்க வந்து ஐயாவை அறிமுகப்படுத்தினாங்க, அவங்களோட புக்ஸ் மூலமா எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே. இன்னும் டீடைலா அந்த நல்ல ஒர்க் ஷாப் மாதிரி அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சியில வந்து ஐயாவை சந்திக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்பட்டு வந்து கலந்துக்கிறேன். ஓகே, வாங்க வாங்க, ரெகுலரா அந்த மீட்டிங் இருக்கு, ரெகுலரா ஐயாவை மீட் பண்ணுங்க, பேசலாம். ஐயாவோட புக்ஸ் அவைலபிள், வீடியோஸ் அவைலபிள் எல்லாம் இருக்கு, என்ன உங்களுடைய சந்தேகங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்க ரெகுலரா வாங்க. ஓகே, உங்களை மீட் பண்றேன் மாதவன். நெக்ஸ்ட் சங்கரி ஃப்ரம் பெங்களூர், அவங்க பேச விரும்புறாங்க, அட்மிட் பண்ணிருக்கேன். சங்கரி வாங்க. ஹலோ சார், ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயா கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் என்னன்னா, அதாவது ஒரு எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு விஷயமோ அதோட இயற்கை தன்மை நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் நம்ம அதை அணுக முடியும். சோ அப்படி இல்லாம நம்ம சில இவ்வளவு நாளும் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து அந்த மனம்னா இது எப்படி இயங்கும்னே நம்ம வந்து புரிஞ்சுக்கல. அது புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த இயற்கை தன்மையை தெரியாம நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய பயிற்சி, நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணும் போது அது என்ன ஆயிடுச்சு, நம்ம கரெக்டா தான் பண்ணுதோமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடய நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்னன்னா, ஐயாவோட புரிதல்ல வந்து அந்த இயற்கை தன்மை, மனம் எப்படி இயங்குகிறது ஈஸியா சொல்லி கொடுத்ததுனால இந்த ஞானம் பெறுறதும் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து என்னன்னா, ஐயா வந்து எதையுமே நீங்க வந்து இந்த வர்ற எந்த எண்ணங்களுக்கும் நீங்க இப்படி பண்ணுங்க டைவர்ட் பண்ணதுல நம்மளை எப்படி எதிர்கொள்வது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோ அந்த எதிர்கொள்வது எப்படின்னு தெரியும் போது நம்ம அந்த புரிதல் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா நல்லா தெரியுது. ஓ, இந்த மாதிரிதான் அவங்க சொன்ன மாதிரி நமக்கு நடக்குதே அப்படிங்கறது நமக்கு தெரியுது. இப்ப ஒரு நோய் வந்தா இந்தந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பயம் வந்து, ஆமா இத இப்படிதான் அது வந்து நம்மளை தாண்டி போகுது, கடந்து போகுத வந்து இந்த ஒரு ஐயாவோட புரிதல்ல மட்டும்தான் அதை அனுபவிச்சு உணர முடியும். அதனால இந்த ஞானம் கிடைக்கிறது வந்து ஐயா இயற்கை தன்மையை சொன்னதுனால, நம்ம எல்லாருமே ஏற்கனவே இயற்கை தன்மையோட தான் உள்ள இருக்கிறதுனால, இந்த இன்னசென்ஸ்ங்கிற உள்ள விஷயம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஐயாவோட ஞானத்தை ஈஸியா நான் புரிஞ்சுக்கிட்டோம் நான் நினைக்கிறேன். Okay, thank you. Thank you, sir. Okay, thank you, Shankari. Next, J.P. Ramakrishnan. Unmute pandran. Konja naal illama irundhaaru.
ஐயா வணங்குறேங்க. வணங்குறேன். இந்த கேள்விக்கு என்னோட தெரிஞ்சது என்ன அப்படின்னா வந்து, எவ்வளவுதான் பயிற்சி முயற்சிகள் தியானம் அப்படி இப்படிலாம் பண்ணா கூட நம்மளுக்கு உள்ள பிரச்சனைகள் துன்பங்களும் துயரங்களும் நமக்கு மட்டும்தான் தெரியும், தனியா உள்ளவங்களுக்கு தான் தெரியும். மற்றபடி வெளி உலகத்துக்கு வந்து நம்ம தவம் பண்றோம் அது இதுன்னு எல்லாமே தெரிஞ்சாலும் நமக்கு உள்ள விஷயங்கள் வந்து எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங் அது என்ன சொன்னாங்க, அந்த இப்ப இந்த அம்மா சொன்ன மாதிரி சங்கரி அம்மா சொன்ன மாதிரி அந்த மனதோட இயக்கம் அந்த துன்பமும் துயரமும் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம மனசுலதான் இருக்குது. புறவுலகு மூலியமா வந்தா கூட அடிபடுறது நம்மளோட மனசு தான். அதை எப்படி இயங்குது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா பகவத் சாமி சொல்லி கொடுத்ததுனால அது ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. எல்லாருக்கும் வந்து சகஜ வாழ்க்கையோட நடைமுறை வாழ்க்கையோட ஒத்து போற விஷயங்களை தான் ஐயா சொல்லுவாங்க. பெரிய ஏதோ அமானுஷ்யங்கள் சக்திகள் அப்படி இப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் சிக்கிக்கிட்டு இருக்கவங்களை கூட வந்து அது அப்படி கிடையாது ரொம்ப சாதாரணமா இருக்குது அப்படின்னு எளிமையா வந்து தெளிவுபடுத்துவாங்க. அதனால இது அவ்வளவு எளிமையா இருக்குது ரொம்ப சாதாரணமா இருக்குது. இன்னொன்னு அது நமக்கு அதை அப்ளிகபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது இவ்வளவு எளிமையா இருக்குது. அப்ப நம்ம சாமி எவ்வளவு நாளா எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் நமக்கு அது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ரொம்ப எளிமையா இருக்குதுன்னு சொல்லி அப்ப இந்த துன்பங்களும் துயரங்களும் ரொம்ப ஈஸியா நம்மளை விட்டு சனப்பொழுதுல நீங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளவுதான் என்னோட. ஓகே ஓகே நன்றி ராமகிருஷ்ணன். மியூட் பண்றவங்களை இனியன் அவங்க வந்து சிட்னில இருந்து ஆஸ்திரேலியா சிட்னில இருந்து பேச விரும்புறாங்க. அவங்களால அந்த ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்க முடியல. ஸோ அன்மியூட் பண்றேன். இனியன் நீங்க வந்து உங்க ஸ்கிரீன்ல அன்மியூட் வரும், அன்மியூட் பண்ணிக்கிங்க, நீங்க ஐயாட்ட பேசலாம். ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, பேசுங்க பேசுங்க இனியன். வணக்கங்கய்யா. இனியன், நான் ரெண்டு ஞான முகம் அட்டன் பண்ணேன், நவம்பர் மாதம் 2019 ஜனவரி மாதம். அதுக்கு முன்னாடியே உங்களுடைய அறிமுகம் எனக்கு இருந்தது, அறிமுகம்னா டிவியில் பார்த்தது. முக்கியமாக ஐயா குவஸ்டனுக்கு ஆன்சர் வந்து எனக்கு எப்படி எனக்கு ஞானம் புரிதல் வந்து எளிமையானது என்னுடைய புரிதல் விளைவாக சொல்ல விரும்புகிறேன். முதல்ல தியானன்றது கத்துக்கிட்டேன், ரொம்ப நாளா கத்துக்கிட்டு இருந்தேன். அந்த தியானத்துல வந்து என்னுடைய நோக்கம் எப்படின்னா, எதை செஞ்சாலும் ஒரு நோக்கம் இருக்கும். அது மாதிரி தியானம் பண்ணும்போது ஒரு நோக்கம் அப்படின்னு வரும்போது எனக்கு சமாதி நிலை தான் அப்படின்ற மாதிரி ஒரு, அதுதான் ஒரு நோக்கம், அதுதான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது. அதே மாதிரி செய்ய செய்ய சில நல்ல அனுபவங்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. அந்த டைம்ல தான் வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து, அதுல ஞானம்னா என்னன்னு ஒரு புரிதலே இல்லை. ஞானம்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷனை யாரும் தரல. ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது. எல்லாரும் ஞானம் முக்தி அதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்களே தவிர, ஞானம்னா என்னன்னு ஒரு விளக்கம்ன்றது எனக்கு தெரியல, யாரும் சொன்னதா எனக்கு தெரியல. அந்த டைம்ல வந்து சமாதி தான் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிதல் இருந்தது ஒரு மிகப்பெரிய சேஞ்சா இருந்தது. ஐயா சொன்னது தியானத்தை விட ஞானத்தை பெறணும்னா இதனால அது புதுசா இருக்கு அப்படின்னு எண்ணம் வரும்போது, ஆமா அப்ப சமாதி நிலையை விட நல்ல அனுபவங்களும் ஒரு போதை அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா நான் தியானம் பண்ண கண்டினியூஸா பண்ண பல நல்ல அனுபவங்கள்லாம் வரும்போது அதையே திங்க் பண்ணி அதையே அடைய ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் தியானத்தின் மூலமா. ஆனா ஐயா சொன்ன விளக்கங்கள் படி அந்த எப்படி ஒரு போதை பழக்கம் ஒரு கெட்ட பழக்கம்ன்றது ஒரு போதையோ, அதுவும் ஒரு அடிமைத்தனமோ, அது மாதிரி ஒரு விடுதலைக்கு எதுலையுமே மாட்டினாலும் ஒரு அடிமைத்தனம் தான். அது நல்ல அனுபவங்களா இருந்தாலும் தியான அனுபவங்களா இருந்தாலும் அது ஒரு அடிமைத்தனம் தான் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் நான்யார் தத்துவம், அந்த நான்யார் தத்துவம்ன்றது வந்து நிறைய ரமண மகரிஷி சொல்லியிருக்காங்க, சில மகான்கள் பத்தி அதை பத்தி சொல்லியிருந்தாலுமே அந்த ஞானார் தத்துவத்தை அவ்வளவு அழகா வந்து அது வந்து எண்ணங்களுக்கு அனுபவனும் அனுபவிப்பவனும் ரெண்டுமே கலந்ததுதான் அது. அதுல தனியா நான்ன்றது இல்லை, அனுபவத்தோட சேர்ந்தது தான் நான் அப்படின்றது அவ்வளவு அழகா விவரிச்சிருப்பாரு. அது நல்லா எனக்கு ஆழமா புரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஓப்பன் மைண்டா, ப்ரீ ஆக்குபைட் மைண்ட் இல்லாம எதுவுமே வந்து ஓப்பன் மைண்டா முழுசா அதை கேட்கும் போது மட்டும்தான் அதுல இருந்து நம்மளுக்கு புரிதலே ஆரம்பிக்கும். ஏற்கனவே சில விஷயங்கள் கத்துக்கிட்டு ஏற்கனவே எதுவுமே வந்து நம்ம ப்ரீ திங்கிங் வச்சுட்டு அப்ரோச் பண்ணோம்னா அது மூலியமா வந்து நம்ம அதையே வச்சு திங்க் பண்ணவே ஆரம்பிப்போம் தெரியுமா. ஏன்னா மைண்ட் வந்து திருப்பி திங்க் பண்ண ஆரம்பிக்குமே தவிர அதை தாண்டி இருக்கிற உண்மையான ஞானபவனத்தை கிடைக்கிறது தடையா இருக்கும்
அப்போ ஓப்பன் மைண்டதும் தேவை அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேங்க. அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா, எது இருந்தாலுமே வந்து எதுவுமே வந்து முழுசா அப்சர்வ் பண்ணி அந்த மொமெண்ட முழுசா அப்சர்வ் பண்ணி போறது எப்படி அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்குதுங்க. அதனால எனக்கு ஞானம் அப்படின்றது வந்து எனக்கு இந்த முக்கியமான அந்த நாலு பாயிண்ட்னால நல்லா விளங்குச்சுங்க. நன்றிங்க. ஓகே நன்றி இனியன், மீட் பண்றேன். லேட்டா இருந்தாலும் நீங்க உட்காந்து அட்டெண்ட் பண்றீங்க, வெரி ஹாப்பி வித் இட். மியூட். செண்பக முத்துராமன் ஃப்ரம் திருநெல்வேலி அன்மியூட் பண்றான். சார் வணக்கம். வணக்கம் சாருக்கான பதில், சாருக்கு அந்த கேள்விக்கான பதில் என்னன்னாக்க, இதுக்கு நான் ஒரு பெரிய உதாரணம் சொல்லலாம். என்னன்னாக்க, நம்ம எல்லாருமே அவேர்னஸ்ங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சிருப்போம், பட் அப்ளை பண்ற மாதிரி இல்லை. இப்ப நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம், விழிப்புணர்வு கிடைச்சிருச்சு, அதாவது அதை பத்தி விளக்கங்கள்லாம் ஐயா சொல்லிட்டாங்க, அவங்களோட வீடியோஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம், ஆடியோஸ் கேக்குறோம், புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நம்மளுடைய கான்சியஸ அலர்ட்டா வச்சிருந்தா மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத நான் வந்து தற்காலிகமா உணர்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது, ஐயா சொல்லுவாங்க உங்களை அறியாமலே நீங்க அதுல பங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னாங்க அதை விட்டுருங்க, அதுவும் ஒரு தாட்டு நினைச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை அறியாமலே பழக்கத்துல என்ன பண்ணிடுவோம்னாக்க, நம்ம எண்ணத்தை கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். ஆனா கான்சியஸ் வந்து என்ன சொல்றது, வேன் ஒரு ஒரு சோரை பார்த்தோ அல்லது வந்துட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துட்டோ, ஒரு பஸ்ல போகும்போது நம்மளுக்கு கையில எதுவுமே இல்ல, ஹெட்செட் கூட இல்லைனாக்க, திடீர்னு ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே போவோம், ஆனா நம்ம சிந்தனைகள் வேற எங்கேயாவது இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளை அறியாமலேயே நம்ம கான்சியஸ் வந்து விழிப்பு இல்லாம நம்ம எண்ணத்தை கூட சண்டை போடணும் அல்லது அதோட உரையாட ஆரம்பிச்சிடும். சோ நான் என்ன சொல்ல வரேனாக்க, அந்த கான்சியஸ கொஞ்சம் அலர்ட்டா வச்சிருந்தோம் அப்படின்னாக்க, இந்த ஞானங்கிறது வந்துட்டு கண்டிப்பா நம்மளுக்கு புரியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்கய்யா. கண்டிப்பா புரியும், நம்ம கொஞ்சம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பா அது கை கொடுக்கும் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கேன். நான் அதை வந்து என்னோட பாணியில நான் உணர்ந்திருக்கேன், பட் மத்தவங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. சோ எனக்கு அந்த கேள்விக்கான பதில் என்னுடைய பதில் இதுதான் சார். ஓகே ஓகே நன்றி செண்பகம் துராமன், உங்களை மீட் பண்றேன். பட் பிஃபோர் தட் ஓகே சார், யூ லுக் டு பீ யங், என்ன ஏஜ் இருக்கு உங்களுக்கு? எனக்கு 30 வயசு சார். ஓ வெரி குட் வெரி குட். 30 வயசு சார். ஓகே. எல்லாரும் குரூப் பர்சன் இங்க வர்றது ரொம்ப சந்தோஷம். மியூட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் பர்சன் கேட்கலாம். ராஜன், ஐ திங்க் இவர் டாக்டர் ஃப்ரம் நாகர்கோவில், அன்மியூட் பண்றான். எஸ் ராஜன் பேசுங்க. ஹலோ ஹலோ அகம் வந்து ஃப்ரீ ஃப்ளோவா இயங்குறத தெரிஞ்சுக்கிறது வந்து விடுதலை, அத புரிஞ்சுக்கிறது ஞானம்ன்றது எளிமையான ஐயாவோட விளக்கம். செகண்ட் வந்து அதை ஷேர் பண்ணுன்ற எண்ணம் வந்து ஐயாக்கு ஏற்பட்டது, இது ரெண்டு தான் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சது. ஹலோ ஓகே கேக்குது, பேசுங்க. நீங்க உங்க பாயிண்ட் முடிஞ்சதுன்னா முடிஞ்சதுன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. பேசிட்டேன் கேக்கலையா? முடிஞ்சிச்சுயா? தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச், உங்களை மீட் பண்றேன். நன்றி. ஓகே சோ இன்னும் யாரும் பெண்டிங் இல்லையா? கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்க சொல்லுங்க. கேள்விகள் கேள்வி வந்து ஸ்கிரீன்ல வந்திருக்கு. படிக்கட்டேன். தெரியுது இல்லையா? சும்மா இரு என்ற கருத்து அகத்தளவில் இயங்காமல் இருப்பதை குறித்து குறிக்கிறது என்பதும், அந்த இயங்காமை என்பது இயங்குதலுக்கு எதிரானதல்ல என்பதும் புரிகிறது. ஆனால் சில சமயங்களில் புற செயல்களில் ஈடுபடும்போது புரிதல் பற்றிய கருத்துக்கள் மறந்த நிலையில் செயலாற்ற வேண்டியுள்ளது. புறத்தில் ஈடுபாட்டுடன் செயல்படும் போது அகத்தளவில் சும்மா இருப்பது போல்தான் இருக்கிறது. ஆனால் புறவேலை முடிந்த பிறகு அகத்தளவில் சும்மா இருப்பது போல் தோன்றவில்லை. இந்நிலையில் அகத்தளவில் எல்லா நேரங்களிலும் சும்மா இருக்க வேண்டும் என்றால் புறத்திலும் சிறிது காலம் வரை சும்மா இருக்க வேண்டுமா?
என்று தோறுகிறது. இது சரி சரியான்னு கேட்டிருக்கேன். அகத்தளவுல சும்மா இருக்கிறதுன்னு சொன்னா அங்க ஏதோ ஒண்ணு இருக்குது, இருக்கிறது இருந்துட்டு கொட்டுன்னு விடுறாரு. நாம சும்மா இருக்கிறவங்கன்னா அங்கே அகத்துல எதுவுமே இல்லாம இருக்கிறது, அகத்துல எதுவுமே இல்லாம எம்டியா வச்சுக்கணுங்கிறது சும்மா இருக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை. அகத்துல எது இருந்தாலும் ஓகேதான், அதுல வந்து சரியான நிலைன்னு ஒரு நிலை, தப்பான நிலைன்னு ஒரு நிலைன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இல்லை. அகத்துல நேச்சுரலா என்ன நிலை வந்தாலும் ஓகே. நமக்கு வந்து சரி தப்பு என்னங்கிறதுன்னா நம்ம புறத்துல செய்ய வேண்டியது ஒண்ணுதான். புறத்துல செய்ய வேண்டியதுக்கு உதவிகரமா நம்ம மனசுல ஏதாவது வந்துன்னா ரைட்டு ரெலவெண்டா வந்திருக்கு, சிலது இரலவெண்டா கூட வரலாம். இரலவெண்டா வந்துருந்ததுன்னா அது புறத்துக்கு தான் சரியில்லை. அகத்தை பொறுத்தவரை எல்லாமே கரெக்ட் தான். அகத்துல தப்பான நிலைன்ட்டு ஒரு நிலையுமே கிடையாது. அதனால அகத்தை நம்ம எதையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே அகத்துல எல்லாமே தோன்றி மறைய வேண்டிய ஒண்ணு, நம்ம மறைஞ்சு போயிட்டு இருந்தாலும் ஓகே. அகத்தை நம்ம எதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது நேச்சுரல் இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடணும். அது இயற்கைன்னு எடுத்துக்கிடுறது பேர் தான் சும்மா இருக்கிறது. மற்றபடி புறத்துல நமக்கு செயல் இருக்கு, அது நம்ம செயல்பட. ஓகே, நன்றியா. மகே அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. மகே, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். உங்க ஃபுல் நேம், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இருந்து பேசுறேன். கேக்குதுங்களா? ஐயா கேக்கல, இல்ல கட்டாச்சு. உங்க ஃபுல் நேம் அண்ட் தென் பிளேஸ் சொல்லுங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க, பேச சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, பேசுங்க, கேக்குது கேக்குது. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஐயா, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. என் பேர் மகேந்திரன், ஃபுல் நேம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். நானு பேசுங்க பேசுங்க மகேந்திரன், நீங்க பேசுறது நல்லா கேக்குதுங்க. ஹலோ மகேந்திரன், நீங்க உங்க ஆடியோவை செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்க பேசுறது நல்லா கேக்குதுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? எப்போ கிளியரா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. நீங்க பேசுறது நல்லா கேக்குது, நாங்க பேசுறது கேக்குதுங்களா? இல்ல, உங்க ஆடியோல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குங்க. ஓகே, செட் பண்ணிக்கங்க. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். கிருஷ்ணராதா கிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர் அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா, நான் ராதாகிருஷ்ணன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். ஐயா, இந்த இதுக்கு முன்னாடி பாபுலல் சார் கேட்டாரு குவஸ்டின், ஐயாவோட புரிதல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இது என்னோட கருத்து வந்து சொல்லலாம்னுதான் பண்ணேன். இப்ப நம்மளுக்கு வந்து உங்க ஐயா உங்க புரிதல் வந்து இந்த டே டு லைஃப் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஐயா. இப்ப நம்ம வேலைக்கு போறோம், நாலு பேர்கிட்ட பழகுறோம், அதே வெளியில இருக்கப்ப வேற வேற இனத்தவர்கள் மற்றவங்கெல்லாம் பேசுறப்ப அந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. முன்னாடிலாம் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்ததுன்னு வைங்களா, ஐயோ அது முடிஞ்சிரும், ஆனா இது ஆயிடுச்சே இது ஆயிடுச்சேன்னு அந்த தாட் ஓடிக்கிட்டே இருக்கும் ஐயா. இப்ப வந்துடல எனக்கு அந்த ஸ்பார்க்ல ஒரு எண்ணம் வருது, இது முடிஞ்சிருச்சு விட்டுரு அப்படின்றது வந்து அது ஸ்டார்டிங்ல ஒரு இதா இருந்தது, கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா அது அந்த ஸ்பார்க்கு கூட ஆட்டோமேட்டிக்கா வருதுயா. ஓகே, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வைங்களா, இது முடிஞ்சிருச்சு விடு, இதுக்கப்புறம் அதை எடுக்காத அப்படின்றப்ப அதோட வீரியம் அந்த தாக்கம் வந்து குறையிறத உணர முடியுதுயா. அதே மாதிரி இதை வந்து ஒரு தடவை இப்ப எல்லாருமே இல்லை அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஒரு பெருசாலாம் வேணாம், ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு டெஸ்டோ ஏதாவது ஒரு ஃபெயில் ஆகிறப்ப இதை அவங்க ப்ராக்டிக்கலா அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப அந்த கன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக வர்றத உணர முடியுதுயா. இதுதான் என்னோட கருத்து. ரெண்டாவது வந்து நீங்க வந்து இப்ப சாதாரண மக்களுக்கெல்லாம் ஞானம் கிடைக்குமா? இப்ப நான் எனக்கெல்லாம் அது இருந்தது, இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் கிடைக்கும், நான் ரொம்ப ட்ரைனிங் பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்காதன்றப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி சிறப்பு அனுபவம் எல்லாம் எதுவுமே வேணாம், சாதாரணமா இருந்தாலே போதும், விட்டு விடுதலை விடுதலை எல்லாத்தையும் விட்டுரு, அடையிறதே இல்லை விடுறதுதான், விடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலாவே ஒரு ப்ராக்டிஸே வேணாம் அப்படின்றீங்கல்ல, அது வந்து
ஒரு தூண்டுகோலா இருந்தது எங்களுக்கு எல்லாம் கரெக்டா பிடிச்சுக்கிறது கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு புரியறதுக்கு நல்லா இருந்தது. இத அது வந்து நான் ஸ்பெஷலா சொல்ல நினைக்கிறேன். அதாவது எந்த இதுவுமே வேணாம், சிறப்பனுக்குமே வேணாம், நம்ம நார்மல் லைஃப்லயே எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே இருந்தாலே போதும், நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நம்ம இந்த கவலைகள் எல்லாத்தையும் அந்த தாக்கத்திலேருந்து விடுபட்டுடலாம் அப்படின்றது வந்து உணர முடியுது. அதான் என்னுடைய அனுபவம். அதுக்கு உங்களுடைய உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வெங்கடேஷன் ஃப்ரம் நைஜீரியா. அன்மியூட் பண்றேன், அன்மியூட். வாங்க வெங்கடேஷன் பேசுங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க. ரெண்டு தடவை லிங்க் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க ஐயா, ரெண்டு வச்சிருந்தேன். எதுக்காக இது பண்றதுக்காக? பட் கேள்வி ஒன்னு தானே, கேள்வி ரெண்டா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஒன்னுதான். ஓ சரி, ஓகே ஓகே ஐயா. ஐயா கிட்ட வந்து உணர்ந்தது ஷேர் பண்ணிக்கிறேன். ஐயா ஒரு ரெண்டு விஷயத்த வந்து ஐயா வந்து சொல்லும்போது ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ஒண்ணு வந்து அகத்தளவுல வந்து எது வந்தாலும் சரி அப்படியே ஏத்துக்கோங்க, உங்களை நீங்களே ஏத்துக்கோங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அந்த மாதிரி நான் நிறைய நிறைய சமயங்கள்ல ஏத்துக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீனஸ் வந்தால அந்த அளவுக்கு அந்த ஒரு சுதந்திரம் அந்த இதை வந்து உணர முடியுது இல்லையா உண்மையிலே. அதாவது நம்மளை நம்மளே ஏத்துக்கலங்கும் போது மற்ற விஷயங்களை நம்ம ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்த தெளிவாவே உணர முடியுது ஐயாவோட இதுல. பட் ஐயாவோட கொஸ்டின் ஆக்சுவலா வந்து பார்க்கும்போது ஐயாவோட கொஸ்டின் என்னன்னா, இது எப்படி இந்த அளவுக்கு ஈஸியா ஆச்சு அப்படிங்கிறது தான் அந்த ஐயாவோட கேள்வி. பட் நம்ம எல்லாம் உணர்ந்துகிட்டதை வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா கிட்ட, அது ஐயாவோடைய கான்செப்ட் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். பட் ஐயாவோட கொஸ்டின் வந்து நான் ஐயா இது வந்து எப்படி ஈஸி ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் ஐயா விளக்கம் சொன்னார். அதாவது ஐயா உணர்ந்த அந்த அவனுடைய அனுபவத்தை 40 வருஷம் அந்த டிராவல் அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில போயிட்டு கடைசியில ஒரு அல்டிமேட்டா ஒரு நான் என்ன உணர்றேன் அப்படின்னா, ஐயா வந்து ஒரு அந்த புரிஞ்சுக்கிட்டு தன் தானே ஒரு டிசிஷன் எடுத்திருக்கார், அதை தானாவே இதுதான் அப்படின்னு ஒரு தெல்ல தெளிவா உண்மைன்னா இதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கார் ஐயா. அந்த டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் அப்படின்னு பண்ணும்போது இந்த அந்த ஐயா டிசிஷன் எடுக்கும்போது நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல கனெக்டிவிட்டியில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உண்மைதான் அது. அப்படிங்கும்போது அந்த ஐயாவுடைய அந்த இது வந்து எல்லாருக்குமே பரவறதுக்கான ஒரு இயற்கையான ஒரு அம்சமா அமைஞ்சு இப்ப நம்ம எல்லாருமே ஐயாவோட இதை நம்ம இணைஞ்சிருக்கோம். ஸோ இந்த இணைப்புல இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா, மகிழ்ச்சி, பாக்கியம். முன்னாடி கூட ஐயா ஒருத்தர் சொன்னாரு, நான் கூட ஸ்பிரிச்சுவல்னா என்னன்னு தெரியாது, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இணைப்புல இணைஞ்சு இருக்கும்போது சந்தோஷமான விஷயமா தான் இருக்குங்க, ரொம்ப ஹாப்பியான விஷயம். எல்லாருக்கும் இது போய் உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் என்ன என்ன ஒரு இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன்னா, இது வந்து நம்ம தமிழ் அப்படிங்கிறது கிடையாது, ஆக்சுவலா உலகம் ஃபுல்லா எல்லா மொழி மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு பாக்கியம். இன்னொரு விஷயம் உணர்ந்துகிட்டதுன்னா இன்னோசன்ஸ் ஸ்டேட். இன்னோசன்ஸ் ஸ்டேட்ங்கிறது நம்மளுடைய பர்த் ரைட்டா ஐயா வந்து சொல்லியிருக்க மாதிரி தான் நான் உணர்றேன். இது நமக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற நிலை, அதாவது எங்கேயுமே அடைய வேண்டிய நிலை கிடையாது, ஏற்கனவே இருக்கிற நிலையை நம்ம வந்து அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு அந்த தெளிவாவியா வந்து கொடுத்துருக்கீங்க, அது பாக்கியம்தான், ரொம்ப மகிழ்ச்சிங்க. தேங்க்யூ வெங்கடேஷன், மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் பிரேம் ஃப்ரம் சிதம்பரம், அன்மியூட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஐயா. இப்போ எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி சொல்லணும்னா சார், நம்ம ஃபர்ஸ்ட் நான் இது வந்தப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் புக்லயே எனக்கு புரிஞ்சிருச்சு ஐயா என்ன சொல்ல வராங்கன்றது ரொம்ப டெப்த்தா புரிஞ்சிருச்சு, நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னா, அது ஓகே இன்னும் நிறைய புக்கை படிச்சா இன்னும் நிறைய தெளிவு கிடைக்கும் அப்படின்றத தப்பா புரிஞ்சிட்டு நிறைய புக்கை படிச்சு குழப்பிக்கிட்டேன். ஸோ அது வந்து காமனா வந்து புதுசா பண்றவங்க வந்து ஒரு மிஸ்டேக்கா நான் ஃபீல் பண்றேன். இன்னொன்று வந்து ஒன்ஸ் அதை அவங்க ஃபீல் பண்ணிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு அந்த ஆட்டோ சஜஷன் மாதிரி ஓகே உள்ளார ஒன்றும் இல்லைன்றதை இப்போ நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கூட இன்னைக்கு கூட எனக்கு உடம்பு சரியில்லை லைட்டா, நான் முன்னாடி இந்த நிலைமையில இருந்தேன்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், மாத்திரை எடுக்கலாம், ஓகே எங்க பண்ணலாம், ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எனக்குள்ளார இன்னும் டென்ஷன் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஓகே உடம்பு சரியில்லை அவ்வளவுதானே, சரி ஓகே ரெஸ்ட் எடு சரியா போயிடும், நாளைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு ஒர்க் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு காம் ஸ்டேட்டுக்கு வர்றது ரியலி சும்மா பிளஸ்டா தான் ஃபீல் பண்ணும். நம்ம ஐயாவோட கான்செப்ட் நம்மளுக்கு கிடைச்சதுன்ற போது இதான் சார் நான் சொல்ல வேண்டியதா இருந்து. தேங்க்யூ சோ மச். ஓகே தேங்க்யூ வெரி மச் பிரேம், மியூட் பண்றேன். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ஷார்ட் டைம் தான் இருக்கு.
Balu, Balu from Chennai. Unmute. வாங்க பாலு அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. ஆ பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். ஹலோ. ஆ வணக்கம் ஐயா, பாலு பேசுறீங்க, நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். பாபுலர் சார் வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம் சார், ஐயாட பேசுறேன். அதாங்க, இது இந்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்விங்க ஐயா கேட்டது. ஆக்சுவலா வந்து என்னை பத்தி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நான், அதாவது இதுக்கு முன்னே கூட சொல்லியிருக்கேன், அதாவது எது ஞானம் எது விடுதலின்னு தெரியாத அளவுக்கு குழப்பமா இருந்தது. உங்ககிட்ட வந்த பிறகுதான் எனக்கு வந்து அந்த தெளிவு கிடைச்சிதுங்க ஐயா. அதுக்கு முன்னே நான் நிறைய புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன், ஓஷோ புக்ஸ்லாம் கூட படிச்சிருக்கேன், மற்ற புக்ஸ்லாம் கூட படிச்சிருக்கேன். இது அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், இந்த அந்த இன்டகிரஸ் கேல்குலஸில் வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட வந்த பிறகு எனக்கு பெரிய தெளிவு ஏற்பட்டது என்னன்னாக்கா, இதுதான் ஞானம், இதுக்கு மே இதை புரிஞ்சிக்கலன்னா ஞானம் கிடையாது, இதுக்கு மேலே புரிஞ்சுக்கிறதுக்குன்னு எதுவும் ஞானமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது அந்த டிஃபைன் பண்ணது தான் இந்த அடக்கி வச்சாச்சு இல்லைங்களா, இதுக்கு மேலே இதுக்கு கீழே அப்படின்னு அடக்கி வச்சது, அது வந்து ஒரு பெரிய டிஸ்டிங்ஷனாக இருக்குங்க. அது கிளீனாக வந்து புரியாமல் டிஃபைன்டாக இருக்குது. அப்புறம் என்னுடைய பதில் வந்து சங்கரி மேடம் அழகாக சொல்லிட்டாங்க கரெக்டாக. அதாவது ஒவ்வொருத்தது ஒவ்வொன்றுத்துடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டாக்கா அதை வந்து நம்ம பயன்படுத்துறது ஈஸி அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுதான் என்னுடைய இதுவும். அப்புறம் வந்து இந்த ஒரு ஒரு சின்ன இது சொல்லுவாங்க, அந்த ஒரு ஜெர்மனில் வந்து ஒரு டீச்சர் என்ன பண்ணாராம், அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுதான், அதெல்லாம் நல்லது செஞ்சாராம், பசங்களெல்லாம் வந்து சும்மா என்கேஜ் பண்ணுன்றதுக்காக கவுண்ட் பண்ண சொன்னாராம். என்ன செஞ்சார், 1-10 வரைக்கும் கூட்டிகிட்டு சொல்லுங்க அப்படின்னாராம். அப்போ மற்ற பசங்களாம் உட்காந்து பொறுமையாக போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இவர் மட்டும் இந்த பையன் மட்டும் என்ன செஞ்சுருக்கான், கொஞ்சம் ட்ரிக்காக திங்க் பண்ணியிருக்கான். 1+9 போட்டாக்க 10, 8+2 போட்டாக்க 10, 7+3 போட்டால் 10. அப்போ என்ன பண்ணிட்டான், டிவைடிங் பை 2 போட்டு எத்தினி வருதுன்னு சொல்லிட்டு போட்டு அந்த ஃபார்முலா அரை பண்ணிட்டான். அது அரை பண்ணிட்டு டோட்டல் சொல்லிட்டு இருக்கான். சரின்ட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு, திரும்பி சரி 1-100 எவ்வளோ சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் இதே மெத்தட் ஆர்டர் பண்ணி உடனே பதில் சொல்லிட்டு இருக்கான். அது வரைக்கும் அந்த அந்த டீச்சருக்கே தெரியாதான் ஆக்சுவலாக இது மாதிரி இவ்வளோ ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, அந்த பையன் வந்து எப்படி இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த மைண்டு வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம சயின்ஸாக அது என்னதான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, அழகாக சொல்லியிருக்கீங்க. அதாவது பார்த்தா கண்ணுக்கு வந்து பார்க்குற தன்மை இருக்குது, காதுக்கு வந்து கேட்குற தன்மை இருக்குது, அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதே மாதிரி மனசுக்குன்னு சில தன்மைகள்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுற மாதிரி சங்கர் மேடம் சொன்னது தான், அதோட கண்டினியூஷன் தான் அது. அப்போ அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொண்டு போகிறோம் வச்சுங்கய்யா, ஸோ தட் அவங்களை வந்து அப்படியே ஈஸியாக இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்காங்க, அது இதுவாகிடும் ஒன்று. அப்புறம் வந்து ஜென்ரலாக கமிஷன் ஒமிஷன் சொல்லுவாங்க, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, எது எது தேவையோ அதெல்லாம் நம்ம கமிட் பண்ணோம், எது எது நம்மளுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒமிட் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. வேறஸ் நம்ம ஒரு கமிட் பண்ணுறோம் வச்சிங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்டெரக்டாக என்ன பண்ணுறேன்னாக்கா, நம்மளுக்கு தேவையில்லாத ஒமிட் பண்ணிட்டு வரும். அப்போ வந்து எதெல்லாம் வந்து நம்ம கமிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இதான் ஓகே ஓகே பாலு, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை சார் நீங்க மியூட் ஆயிட்டீங்க. ஓகே தச்சிட்டாங்க. ஓகே ஹேமா வந்திருக்காங்க, அன்மியூட் பண்ணிட்டான். நீ ஹேமா ஃப்ரம் யுஎஸ் ஐ திங்க். வணக்கம் ஐயா. வணக்கம் பாபா சார். வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எளிமையானது வந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட் புரிய ஆரம்பிச்சதே டீச்சர்னால தான். டீச்சருடைய அப்ரோச், டீச்சருடைய அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட இன்ஸ்பிரேஷன், அவங்களோட எளிமை, அந்த டீச்சரை முதல்ல வந்து புரிஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த சப்ஜெக்டே வந்து கொஞ்சம் நின்றுச்சு புரிஞ்சிச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, தன்னுக்கே புரிஞ்சிக்கிற புரிஞ்சிக்க வைக்கிற ஒரு ஒரு தன்மையை வந்து இது வந்து கொடுக்குது. டீச்சரை டிபெண்ட் பண்ணாமல் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளே நமக்கே எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து அவங்கள
இண்டிபெண்டா ஆக்கக்கூடிய அந்த ஒரு டெப்த், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், பிராக்டிகாலிட்டி எல்லாமே பிடிச்சது. ஸோ இன்ஷார்ட் வந்து இந்த புரிதல் எளிமையானதுக்கு காரணம் அதனுடைய டீச்சர் தான் பகவத் ஐயா. நன்றி ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் ஐயா. மியூட் ஐயா. யாரும் க்வெஸ்சன்ஸ் சான்ஸ் இல்ல, ஆல்ரெடி 8 கிராஸ் ஆயிடுச்சு. நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா ஐயா? இப்போ இவ்வளவு பேர் பேசிட்டாங்க, உங்க பேச்சு இல்லாம போச்சு. அதாவது எல்லாருமே ஒரே விஷயத்த சொன்னதுனால பிரச்சனை இல்லை. மொத்தத்துல வந்து நாம முதல் நூல்ல நம்ம என்ன சொன்னோம்னா, ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஞானம் அடைஞ்ச மாதிரிதான். அதனால ஞானம்னா என்னன்னு தெரியறதும் ஒண்ணுதான், ஞானம் அடைகிறதும் ஒண்ணுதான்ங்கிற மாதிரிதான் நம்ம ஆரம்பத்துல முதல் நூல்ல அப்படிதான் சொல்லியிருந்தோம். உண்மையிலேயே மேட்டர் அதுதான். ஏன்னா நமக்கு என்ன அடையணும்னு தெரியாமலேயே நம்ம முயற்சி பண்றதுனாலதான் ஞானமே அடையாம இருக்கிறோம். அதனால எது ஞானம், ஞானமே வேண்டாம்னா அதை பத்தி தெரிய வேண்டியது இல்லை. ஞானமே வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஞானம்னா என்னன்னு தெரிஞ்ச மாத்திரத்துலயே ஞானம் அடைஞ்ச மாதிரிதான். அதனால ஞானம்னா என்ன நீ தெரியறதே ஞானம் அடைகிறது. அதனால நம்ம அதான் நம்ம முதல் முதல்ல சொல்லிட்டு இருந்தோம். நிறைய பேர் அதனாலதான் பலன் பெற்று இருக்கிறாங்க. அதான் நம்ம இப்படியே அதான் சொல்ல போகலாம். சரி சரி, உங்க செஷன் கன்க்ளூட் பண்ணலாமா சார்? ஐ மீன் ஜியோ மணி செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம்.